வணக்கம் மலரும் மொட்டுக்களா, எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நான் உங்களது ஆசிரியை ஹேமமாலினி, பாரதிதாசன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, அரக்கோணம். இன்றைக்கி நம்ம தமிழ் பாடத்தில் ஒரு அழகான தலைப்பு பார்க்க போகிறோம். அது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் விளையாடுறது பிடிக்குமா? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாடுவீங்க தினே சொல்லுங்க. அப்படியா, மட்டைப்பந்து. கிரிக்கெட் அப்படின்னா மட்டைப்பந்து சொல்லுவாங்க. வெரி குட். அப்புறமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் அனுஷா. ஆ, உங்களுக்கு கூடைப்பந்து ரொம்ப பிடிக்குமா? பாஸ்கெட் பால் தான் கூடைப்பந்து அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கபடி பிடிக்குமா? உங்களுக்கு கொக்கோ பிடிக்குமா? யா, நிறைய விளையாட்டுகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம விளையாட போகிற விளையாட்டு என்ன பார்த்தோன்னா, இன்னைக்கு 1ஆம் வகுப்பில் பாடம் தமிழில் தலைப்பு என்ன பார்க்க போகிறோம், மொழியோடு விளையாடு பார்க்க போகிறோம். எதில் விளையாட போகிறோம்? மொழியோடுல விளையாட போகிறோம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கும் மேம், அந்த விளையாட்டு பிடிக்கும்னு. இதெல்லாம் வந்து நிறைய வித்தியாசமான விளையாட்டுகள். இது வந்து என்ன, பேஸ்கெட் பால்னு சொல்லுவோமா இங்கிலீஷில்? தமிழில் என்ன சொல்லணும், கூடைப்பந்து. இது வந்து என்ன, கபடி. இது என்ன சொல்லுவோம், கிரிக்கெட்டை மட்டைப்பந்துன்னு சொல்லணும் தமிழில். ஓகேங்களா? இது கொக்கோ, அது கைப்பந்து. இந்த மாதிரி பல விதமான விளையாட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம், மொழியோடு விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் மொழியோடு விளையாடிட்டு ஒரு அழகான பாடலை ஒன்று பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இப்போது வேறுபட்டதை வட்டமிடுங்க. வேறுபட்டதுன்னா என்னம்மா சொல்லுவாங்க இங்கிலீஷில்? நம்ம சொல்லுவோம் இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. அதாவது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு சிலதில் வித்தியாசமாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது வட்டமிட போகிறோம். வட்டமிடுறதுன்னா என்னது, சர்க்கிள்னு சொல்கிறோமா இங்கிலீஷில்? அதுதான் வட்டமிட போகிறோம். பார்ப்போம்மா என்னென்ன இருக்கு. நீங்கள் பாரு, அழகாக இருக்குல்ல எல்லாமே. இது என்னம்மா, இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு வரிசையில் இருக்கிறது, அது பேர் என்ன, தேனீக்கள். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஹனிபீன்னு சொல்லுவோமா? அதுதான் தமிழில் என்ன சொல்லணும், தேனி அப்படின்னு சொல்லுவோம். தேனி என்ன நமக்கு கொடுக்கும் சொல்லுங்கள் நீங்கள். ஆமாம், தேன் கொடுக்கும். தேன் எப்படி இருக்கும், சுவையாக இருக்குமா? அதே மாதிரி தான் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் மேம் கேட்கும்போது ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, பூ. என்ன பூ, ரோஜா பூ. உங்களை மாதிரியே அழகான ரோஜா பூ இருக்குது. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், வாத்து. இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், டக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதோட நடை பார்த்துருக்கீங்களா, எப்படி அழகாக இருக்குமா? நீங்கள் நடக்கிறது கூட அது மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இப்போ நம்ம எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, அது நம்ம வித்தியாசமாக இருக்கோ, அதை வட்டமிடலாமா? ஃபெலிசியா, முதல்ல தேனீக்கள் இருக்கா, எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, எது வித்தியாசமாக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இதுவா? அடுத்து உள்ளது, வெரி குட், சூப்பர் ஃபெலிசியா. இதுதான் வித்தியாசமாக இருக்குது. ஏமா வித்தியாசமாக இருக்குது, இது எல்லா காலிலுமே எப்படி இருக்குது, அதோடய கால்கள் எல்லாம் கருப்பாக இருக்குது, ஆனால் இதுக்கு மட்டும் என்ன இருக்குது, எல்லோ கலராக இருக்குது. புரியுதா? அடுத்து சொல்லுங்கள் தினேஷ், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், எந்த மலர் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆமாம், இந்த மலர் தான் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா அதுக்கு இன்னும் இல்லை, இலைகள் இல்லை. அடுத்து பூமிக்கா, நீங்க சொல்லுங்க, எந்த வாத்து வித்தியாசமா இருக்கு? இதுவா? இதுவா, வெரி குட். ஏமா இது வித்தியாசமா இருக்கு, ஏன்னா அது வாயை திறந்துகிட்டே இருக்கு. வெரி குட். அடுத்து நம்ம ஒரு பாட்டு பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா, பார்ப்போமா? அந்த பாட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், இந்த பாட்டில் மொத்தம் 5 விலங்குகள் இருக்குது. ஒவ்வொன்றா மேம் வந்து சொல்லுவேன்னா அது எப்படி எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக கண்டுபிடிக்கணுமா. ஓகேவா? ஃபஸ்ட்டு வரப்போகிற விலங்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்களாம் அவங்க. யார் அவங்க தெரியலையா? இன்னொன்று ஒன்று சொல்லவா, இன்னொரு க்ளூ கொடுக்கவா? நம்ம கடற்கரைக்கு போகும்போது அது மேலே சவாரி செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். கடற்கரைன்னா என்னம்மா, பீச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ நினைவு வந்ததா என்னன்னு சொல்லிட்டு அந்த விலங்கு, யார் இவங்க, குதிரை. வெரி குட். எப்படி குதிரை எப்படிமா போகும்,
குதித்து குதித்து போகுமா. ஸோ குதித்து குதித்து ஓடும் குதிரையாதோ பாறை எப்படி போகும்? குதித்து குதித்து போகும் குதிரையாதோ பாறை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, குதிரைக்கு மொத்தம் 205 எலும்புகள் இருக்கு. எவ்வளோ இருக்கு? 200. இங்கிலீஷில் சொன்னா 205. என்ன இருக்கு? 205 எலும்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப வலிமையானவங்களாம் இவங்க. அப்புறம் குதிரையோட கண்கள் இருக்குல்ல, அது 360 degree அளவுக்கு எப்படி இருக்கும் பார்க்குமா? நம்ம இப்படி மட்டும்தானே பார்க்குறோம், ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் குதிரை வந்து எப்படி பார்க்குமா, ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி அப்படியெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு சுற்றியும் பார்க்கறதுக்கான முடியுமா? எவ்வளோ டிகிரி? 360 degree அளவுக்கு அதுக்கு இருக்கா பார்க்குறதுக்கு. அடுத்து இன்னொருத்தர் வரப்போகிறாரு, அவர் யாருன்னு பார்க்கலாமா? இவர் எப்படி இருப்பாருன்னா, இவர் ரொம்ப பெரிய விலங்கா. நம்ம நிலப்பரப்புலேயே பார்த்தா இவரை மாதிரி பெரிய விலங்கு யாரும் இருக்க மாட்டார். அவருக்கு பெரிய காது இருக்கும். யார் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், நம்ம கோவிலுக்கெல்லாம் போனால் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்குமே நினைப்போமே, யார் இவங்க? ஆமாம், யார்? தினேஷ் யானை. அவர் எப்படிப்பா நடப்பார்? எப்படி நடப்பார்? அசைந்து அசைந்து தான் நடப்பார். ஆமாம், வெரி குட். ஸோ அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாறை. யானை எப்படி நடக்கும்? அசைந்து அசைந்து நடக்கும். ஸோ ஒரு யானை வந்து எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழும்னா 70 years, எவ்வளோ 70 வயசு வரைக்கும் யானை உயிர் வாழுமா? எவ்வளோ வருஷம் வரைக்கும்? 70. எவ்வளோ வருஷம் உயிர் வாழும்? 70 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா? அதுக்கப்புறமா நம்மெல்லாம் எவ்வளோ நேரம் சாப்பிடுவோம்? நம்மெல்லாம் இங்கே சாப்பிடவே மாட்டோம். ஆமாம் தானே, மேம் சொன்னாலும் சாப்பிட மாட்டோம், அம்மா சொன்னாலும் சாப்பிட மாட்டோம். மேம் சொன்னோன்னா பயந்துட்டு கொஞ்சம் சாப்பிடுவோம். ஆனால் யானை எவ்வளோ நேரம் தெரியுமா சாப்பிடும்? 12 to 18 hours சாப்பிடுமா? அது எவ்வளோ நேரம்? ஹவர்ஸ். 12 to 18 hours அதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் சாப்பிட்டு எனர்ஜியாக இருப்பாங்களா? நீங்களும் சாப்பிட்டு எனர்ஜியாக இருப்பீங்களா? குட் சில்ட்ரன் தானே நீங்கள்லாம், நல்ல பசங்க தானே, நல்லா சாப்பிட்டு எனர்ஜியாக இருக்கணும். அடுத்து இன்னொருத்தர் வரப்போகிறாரு, அவர் யார் தெரியுமா? அவர் வானத்தில் தான் பறந்துட்டு இருப்பாராம். யார் குஷாந்த்? அது பேர்டு. பேர்டுனா தமிழில் என்ன சொல்லுவோம்? பறவை. பறவை எல்லாருமே வானத்தில் பறப்பாங்க, ஆனால் இவர் மட்டும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர், ஹைட்டில் பறப்பாரா. அவர் யார்? யாருன்னு தெரியுமா? பார்க்கலாமா யாருன்னு? அவர் யார்? பருந்து. ஸோ எப்படி பறக்கும்? பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாரா. எப்படிமா போகும்? பறந்து பறந்து போகுமா. ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது இவங்களுக்கு அந்த சிறப்புத்தன்மை என்ன தெரியுமா? இவங்களோட ஹைஸ் எப்படி இருக்குமா? அவங்களோட ஹைஸ்னான கண் இருக்குல்ல, கண் பார்வை அவ்வளோ வந்து கூர்மையான இருக்குமா? நம்ம கண் பார்வை எவ்வளோ ஒரு கூர்மையாக இருக்குமா? ஆனால் நம்மளை விட 8 times அவங்களோட கண் பார்வை எப்படி இருக்கும்? பருந்தோட கண் பார்வை ரொம்ப ரொம்ப கூர்மையாக இருக்குமா? மேலே பறந்துட்டுருக்கும்போதே கீழே என்ன எற இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கிற அளவுக்கு எப்படி இருக்குமா? ரொம்ப கூர்மையான கண் பார்வையாக இருக்குமா? எற என்னம்மா? நம்ம சொல்கிறல ஃபுட், நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதை தான் என்ன சொல்லுவாங்க, எற அப்படின்னு சொல்லுவாங்க. அது பறந்துட்டு இருக்கும்போது, மேலே பறந்து போயிட்டே இருக்கும்போது கீழே இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக, அவ்வளோ ஒரு கூர்மையாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானவராம். இவரோட லென்த் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? லென்த்துன்னா நீளம் இருக்கு இல்லையா, 22 inches இருக்குமா, இன்ச்சஸ் அளவுக்கு இருக்குமா? புரிஞ்சுதா? இவ்வளோ பெருசாக இருக்கும். அவரோட விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை விட ரொம்ப பெருசாக இருக்குமா? அடுத்து இன்னொருத்தர் வரப்போகிறாரு, அவர் யார் தெரியுமா? பார்ப்போமா. இவர் வந்து அவங்களோட வீடை வந்து அவர் பின்னாடியே சுமந்துட்டு போயிட்டு இருப்பாராம். யார் கமலேஷ் அது தெரியுமா? வீடு யார் பின்னாடி சுமந்துட்டே போவாங்க? ஆமையா? ஆமை கிடையாது, இன்னொருத்தரும் இருப்பார். ஆனால் இவரும் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போவார்.
யாரு கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, வெரி குட். யாரு? நத்தை தான் அவங்க. எப்படிமா போவாங்க? நத்தை நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய். நத்தை எப்படி போகும்? இப்படி 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 நகர்ந்து போகும். அப்படி தானே போகும். கரெக்டா? எப்படி போகும்? இப்படி இப்படி நகர்ந்து போகும். அதுக்கு இங்கே இருக்குல்ல இந்த ஸ்கின்னு, இதை வந்து என்ன சொல்லுவோம்? இங்கிலீஷில் மசில்ஸ்ன்னு சொல்லுவோமா? அதாவது தமிழில் தசைகள். அதோட தசைகள் எப்படி இருக்கும்னா ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்குமா. அதே மாதிரி அதோட இது இருக்குது பாரு, ஓடு. ஓடுனா என்ன? ஷெல்லுன்னு சொல்லுவோமா இங்கிலீஷில். அதுவும் ரொம்ப ரொம்ப வலிமையாந்ததான். அதாவது இன்னொன்று தெரியுமா, இவங்க வந்து மூணு வெரைட்டியாக இருக்காங்களாம். நார்மலாக வந்து ஒரு சிலர் வந்து தண்ணியில் இருப்பாங்க, ஒரு சில நத்தை வந்து நிலத்தில் இருக்கும், ஒரு சிலது ரொம்ப ரொம்ப அற்புதமானது, அது வந்து மகரந்த பச்சையில் இருக்கும். அது ரொம்ப அரிய வகையான ஒரு நத்தை. அது நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. எங்கே பார்க்கலாம்னா காடுகள்லாம் பார்க்கலாமா. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வரப்போகிறாரு, யாருன்னு பார்ப்போமா? அவர் எப்படி போவாருன்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவார். ஜம்ப்னா என்னம்மா தமிழில்? தத்தி தத்தி போவார். எப்படி போவார் அவர்? தத்தி தத்தி போவார். யார் அது தத்தி தத்தி போவாங்க தெரியுமா தெரியாதா? ஜீவித் உனக்கு தெரியுமா யார் அது? தவளை. வெரி குட் ஜீவித். எப்படி போவாங்க? தத்தி தத்தி போகும் தவளை இதோ பாராய். பார்க்கலாமா இங்க தவளை? தோ இருக்காரா தவளை? எப்படி போறாரு பாரு, எவ்வளோ இதுக்கு ஜம்ப் பண்றாங்களே, எவ்வளோ உயரத்துக்கு ஜம்ப் பண்ணுறாரு பார்த்தியா. அவர் தவளை வந்து அதோட பின்னங்கால் இருக்குல்ல, பின்னங்கால்னா இங்கே பாரு, இது பாரு, இதுதான் பின்னங்கால். அது பின்னங்கால் பாரு எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா? அதோட முன்னங்காலை நம்ம ஒப்பிடும்போது பின்னங்கால் எப்படி இருக்குமா? பெருசாக இருக்குமா. அதனால தான் அதனால் என்ன பண்ண முடியுது? அந்தளவுக்கு தாவி போக முடியுது. அதே மாதிரி இப்போது எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாரு மேம். இப்போ இந்த அளவுக்கு தவளை இருந்துச்சுன்னா இது எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணும் தெரியுமா? இதை விட எட்டு மடங்கு. எட்டு மடங்குனா எப்படி இருக்கும்? இது மாதிரி ஒன் வச்சுட்டு டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த அளவுக்கு. அப்போது எட்டு மடங்குனா இங்கேருந்து இங்க அளவுக்கு. ஒரு தவளை இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் தாவரத்து தன்மை அந்த தவளைக்கு இருக்கா. எதனால் அந்த தன்மை இருக்கா? ஏன்னா அதோட பின்னங்காலும் ரொம்ப பெருசாக இருக்கிறதால. அவர் எப்படி எப்படி ஜம்ப் பண்ணுறாராம்? ஜம்ப்னா என்ன சொன்ன மேம் தமிழில்? தாவராராம். அந்த அளவுக்கு நல்லா எட்டு மடங்கு அளவுக்கு தாவி போகிறாராம். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தவங்க வராங்க. யாரு யாரு யாரெல்லாம் வந்து இங்கே வருவாங்க? இங்கேனா எங்கே ஸ்கூலுக்கு யாரெல்லாம் வருவாங்க? நம்மலாம் வருவோம் இல்லையா? எப்படிமா நம்ம வரணும்? அப்படியே அழுதுட்டு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் மம்மி அப்படின்னு அழுதுட்டே கேட் கிட்ட வந்து நிற்கணும், அப்படி தானே வருவீங்க? அது கரெக்டா? அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. எப்படி வரணும்? துள்ளி குதிச்சு ஓடி வரணும். ஹையா ஜாலி, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக போகிறேன், ஜாலி இன்னைக்கு நான் என்ஜாய் பண்ண போகிறேன், எங்கள் மேம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வரணும்? சந்தோஷமா எப்படி வரணும்? அழுதுகிட்டே ஒன்று வரணுமா? இல்லை சந்தோஷமா துள்ளி குதிச்சு வரணுமா? சந்தோஷமா துள்ளி குதிச்சு வரணும். ஸோ துள்ளி துள்ளி நாமும் எப்படி துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் வாரா. எப்படி வரணும்? எப்படிமா வரணும்? அழுதுகிட்டே வா. அழுதுகிட்டே வா வரணும் தீபக். அழுதுகிட்டே வரணுமா? எப்படி வரணும்? சிரிச்சுக்கிட்டே துள்ளி துள்ளி வரணும். ஓகேம்மா, வெரி குட்மா. இப்போ நம்ம ஒரு வாட்டி ஃபுல்லாக இந்த பாட்டை பாடி பார்ப்போமா? பாடுவோமா? இங்கே பாருங்கள், எல்லாமே ஒன்றா இருக்காங்க பாருங்கள். இங்கே யார்? இவங்க குதிரை. இவங்க யார்? யானை. யானை எப்படி வருவாங்க சொன்னாங்க? அசைஞ்சு அசைஞ்சு வருவாங்க சொன்னேன்னா குதிரை எப்படி வருவார்? குதித்து குதித்து வருவாரா? பறந்து 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 வருவார். தவளை எப்படி வருவார்? கேட்கல கேட்கல. வெரி குட். எப்படி வருவார்? தத்தி தத்தி வருவார். அப்புறமா இன்னொருத்தர் அவரோட பேக்லேயே வந்து அவர் வீடு வச்சுட்டு பாரு. யார்? நத்தை. எங்கே இருக்காரு நத்தை? எனக்கு தெரியலையே. அங்கேயா? இங்கே இருக்காரு நத்தை. வெரி குட். அப்புறம் இவங்க யாருப்பா? ஒருத்தர் அழுதுகிட்டே வராங்க, ஒருத்தர் சிரிச்சுட்டே வராங்க. யார் அவங்கெல்லாம்? இப்படி வரலாமா? இப்படி வரக்கூடாது. எப்படி வரணும்? இந்த மாதிரி சந்தோஷமாக இந்த பையன் மாதிரியே வரணும். எப்படி பார்ப்போமா? இப்போ நம்ம பாட்டு பாடலாமா? பாட்டோட தலைப்பு என்ன? அதோ பாராய். குதித்து குதித்து போகும் குதிரை அதோ பாறை, அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாறை, பறந்து பறந்து போகும் பறந்து அதோ பாறை, நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாறை,
தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாறாய், துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் வாராய். பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ரொம்ப நன்றி, மிக்க நன்றி குழந்தைகளா. இந்த பாட்டை நீங்கள் நல்லா பாடி பாருங்கள். அப்புறம் வித்தியாசமான பொருள் ஒரே மாதிரி இருந்துச்சுனாலும் அதில் எப்படி எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான வினாவிடை தாள் இருக்குது, வினாவிடை வங்கி இருக்குது, அப்புறம் செல்ஃப் அசஸ்மெண்ட் பேப்பர்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெற்றோர் நீங்களும் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துலலாம் அவங்க வந்து அவங்க கொஞ்சம் தளர்ந்து போகிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு புரிய வைங்க. நன்றி. Thank you.